ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி சாப்பிட்ற உணவுகள்லேயே வந்துட்டு உங்களோட சர்க்கரை லெவல் சுகர் லெவலை வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அண்ட் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தான் ஓகேங்களா ஸோ வந்துட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட சர்க்கரை லெவல் சுகர் லெவல் வந்துட்டு நார்மல் ரேஞ்சில் தான் இருக்கும் ஏன்னா நட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் ஹைட்ரேட் வந்து குறைவாகவும் நார்சத்து அதிகமாகவும் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து உங்களோட டயபெட்டிக்கலோ டயபெட்டிக் லெவலை வந்து கண்டிப்பாக வந்து இது பாதிக்காது நார்மலாக தான் வந்துட்டு உங்கள் டயபெட்டிக் லெவலை வந்து வச்சுருக்கும் அண்ட் உங்களுக்கு உடலுக்கு உங்கள் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் கொழுப்புகள் புரதங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நட்சன் சீட்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் டெய்லி வந்து கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக தான் சாப்பிட வேண்டாம் ரொம்ப கொஞ்சமான அளவில் வந்துட்டு நீங்கள் நட்சன் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் தான் ஓகேங்களா ஸோ வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஈவினிங் போல் ஏதாவது வந்து ஒரு பயிர் வகைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வந்து டெய்லி ஈவினிங்னு கிடையாது மார்னிங் டைமில் கூட உங்களுக்கு எப்போ வந்து சாப்பிடணும்னு தோணுதோ ஸோ நீங்கள் டெய்லி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பயிர் வகைகள் வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஒரு நாளைக்கு பச்சை பயிர் சுண்டல் ஒரு நாளைக்கு மூக்கடலை சுண்டல் ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை சுண்டல் ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து கொஞ்சம் வெரைட்டியாக கூட வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் பட் வந்து கண்டிப்பாக பீன்ஸ் வகைகள் வந்துட்டு இந்த கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பீன்ஸ் கருப்பு மூக்காடில் சொல்வோம் இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்துட்டு வந்து மும் சத்தும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிது ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பீன்ஸ் வகைகள் வந்து டெய்லி ஈவினிங் போல் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் பழங்கள் தான் ஸோ நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பயப்படுவீங்க அதாவது பழம் சாப்பிட்டா நம்ம சுகர் லெவல் வந்து ஏறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிலாம் கிடையாது பட் அதுக்கு வந்துட்டு ஒரு சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சாப்பிட வேண்டிய பழங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க உங்கள் சுகர் லெவலும் ஏறாது ஓகேங்களா ஸோ வந்து அந்த பழங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொய்யா பழம் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் அத்திப்பழம் வந்து கொஞ்சமான அளவில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் என் நாவப்பழம் இருக்கு இல்லையா அது வந்து எடுத்துக்கலாம் அந்த சிட்ரஸ் பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதாவது வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஸோ இந்த மாதிரி பெரிஸ்லாம் வந்து கொஞ்சமான அளவில் எடுத்துக்கலாம் ஸோ ஆப்பிள் வந்து பாதியான அளவில் எடுத்துக்கலாம் இந்த பப்பாயா வந்து எடுத்துக்கலாம் கொய்யா பழம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பழங்கள் மட்டும்தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸ்வீட் கண்டர் அதிகமாக இந்த வாழைப்பழம் அண்ட் மாம்பழம் இதெல்லாம் வந்துட்டு பலாப்பழம் ஸோ இந்த மாதிரியான பழங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே கண்ணால் கூட பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா பார்த்தா ஆசை வரும் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அதை பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் கண்டிப்பாக அதிகமாக உள்ள பழங்கள் சாப்பிடாம நான் சொன்ன பழங்கள் மட்டும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் பழங்களில் அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது பப்பாயெலாம் தாராளமாக நீங்கள் வந்து குறைவான அளவில் சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி பழங்கள் கூட வந்துட்டு அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது குறைவான சின்ன கொய்யா பழம்னா ஒரு கொய்யா பழம் சாப்பிடலாம் பெருசாக இருந்தால் பாதி சாப்பிடுங்க பப்பாயாவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஒரு எண்ணி வந்து ஒரு எட்டு பீஸ் அந்த மாதிரி எட்டு ஒம்பது பீஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சமாக சாப்பிடுங்க அதுவும் ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிட வேண்டாம் ஸோ அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கலாம் முட்டையில் பார்த்தீங்கன்னா புரதம் வந்துட்டு நிறையா இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டயபெட்டிக் லெவலை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கவும் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் முட்டை வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால் வந்து குடிக்கலாம் ஓகேங்களா ஸோ பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொழுப்பு சத்தை அதிகம் இல்லாத பாலா வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து வந்து நீங்க குடிக்கலாம் ஸோ கொழுப்பு சத்தை அதிகமாக உள்ள பால்கள் வந்து நீங்க கண்டிப்பா வந்து குடிக்கிறத வந்து தவிர்த்துருங்க ஓகேங்களா ஸோ பால் வந்து நீங்க டெய்லி நைட்டு வந்து கொஞ்சமான அளவுல எடுத்துக்கலாம் ஸோ கால்சியம் சத்து நிறைய இருக்கு அப்படின்றதுனால உடம்புக்கும் நல்லது ஸோ பால் வந்து நீங்க எடுத்துக்கலாம் பட் கண்டிப்பாக பால சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஸோ இது மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை தான் ஓகேங்களா ஸோ பட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பட்டை வந்து நீங்கள் உங்கள் சமையல்லையோ இல்லைனா வந்துட்டு நார்மலாக டீ போடுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து பட்டை தட்டி போட்டு டீ போட்டு குடிக்கலாம் ஸோ பட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவலை வந்துட்டு கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்க வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டை அப்படின்றது வந்து நிறைய பேர் இந்த பிரியாணி இதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் வந்து நீங்கள் காலையில் டீ குடிக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை சாயந்தரம் டீ குடிக்கிறீங்க அப்படின்னாலோ அதில் வந்து பட்டை தட்டி போடுங்க இல்லைனா பட்டை தூளாக கூட வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுட்டு அந்த தூள் கூட வந்து ஒரு சிட்டிக்கே வந்து நீங்கள் போடுற டீயில் வந்து ஆட் பண்ணி குடிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்க்கரை லெவலை வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே கண்ட்ரோல்டாக வச்சுக்கும் அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பழங்களில் வந்துட்டு நீங்கள் அவகேடோ கேடோ வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதில் குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது ஓகேங்களா நல்லா பயப்பட வேண்டாம் நல்ல கொழுப்பு சத்து தான் இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட டயபெட்டிக் லெவலை வந்து நல்லா வந்து கண்ட்ரோல்டாக வந்து வச்சுக்கும் ஸோ இது சீசனல் ஃபுட்டுக்கு தான் உங்களுக்கு சீசனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கி பழமாக சாப்பிடுங்க ஸோ இதில் மில்க் ஷேக்லாம் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரிலாம் வேண்டாம் பழமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ எந்த ஒரு ஜூஸும் எந்த ஒரு ஜூஸும் பழத்தையும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு விட நீங்கள் பழமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பருப்புகள் ஓகேங்களா பருப்பு அப்படின்னு வரும்போது நீங்கள் பீன்ஸ் எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் பட்டாணி கொண்டைக்கடலை ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பருப்புகள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து நார் சத்தும் புரத சத்தும் வந்துட்டு நிறையா இருக்குது அப்படின்றதுனால உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் நான்வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு முட்டை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் அண்டு சிக்கன் வந்து எடுத்துக்கலாம் அண்டு மீன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம் பட் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணது வந்து வேண்டாம் குழம்பாக வச்சு வந்து சாப்பிடலாம் ஏன்னா வந்துட்டு நான் வெஜிடேரியன் இந்த சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ப்ரோட்டீன் வந்து இருக்குது ஸோ அது வந்து உங்கள் உடம்புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த வந்து சிக்கன் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் மட்டன் வந்து முடிஞ்ச அளவு தவிர்க்கிறது நல்லது இல்லை வந்து கொழுப்பு சத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால மட்டன் வந்து கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம் மட்டும் வந்து நீங்கள் சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கனாக கிடைச்சா ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ நாட்டுக்கோழி சிக்கனாக கிடைச்சா வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பயோட்டிக் அப்படின்ற சத்து இருக்கு இது வந்து நம்ம குடலுக்கும் செரிமானத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டெய்லி வந்து நீங்கள் ஒரு கப் ஆஃப் தயிர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த சாதத்துலேயும் கொஞ்சமாக போட்டு சாப்பிடலாம் இல்லைனா வந்து வெறும் தயிராக கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பட் தயிர் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப நல்லது அண்டு வெஜிடேபிள்ஸ் கண்டிப்பாக வந்து வெஜிடேபிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிற வெஜிடேபிள்ஸ் அதாவது பீன்ஸு அவரைக்காய் கோவக்காய் அப்புறம் வந்துட்டு இந்த பாவக்காய் அண்டு இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிற வெஜிடேபிள்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க கீரைகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க ஸோ டெய்லி மத்தியானம் நீங்கள் மீல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு மீல்ஸ் அதாவது உங்கள் சாதம் கம்மியாகவும் அண்ட் வெஜிடேபிள்ஸ் வந்து நிறையாவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வெஜிடேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்டு நீங்கள் ரைஸ் எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ ரைஸ்க்கு பதிலாக தானியங்கள் எடுத்துக்கலாம் குதிரைவாலி எடுத்துக்கலாம் சிவப்பு அரிசி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரைஸாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார் சத்து நிறையா இருக்குது ஓகேங்களா என் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ ஒயிட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் மீன்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ மீனில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ கொழுப்பு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சால்மன் காணாங்கழுத்தி மத்தி ஸோ இது போல் மீன்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க உங்கள் டயபெட்டிக் லெவல் ரொம்ப கண்ட்ரோல்டாகவே வந்து இருக்கும் ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க ஓகேங்களா அதாவது ரொம்ப லேஸியாக இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருங்க துரு துருன்னு வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரே இடத்துல ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு மேலே உட்காரவே உட்காராதீங்க ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க பட் அதுக்காக ரெஸ்ட்டே எடுக்காதீங்கன்னு சொல்ல வரல ஸோ வந்து காலையிலேருந்து ஃபுல்லாக ஆக்டிவாக இருந்துட்டு இந்த மதியம் டைம் வரும்போது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ரெஸ்ட் எடுங்க டைம் கரெக்டான டைமுக்கு வந்துட்டு நைட்டு சீக்கிரமாக வந்து ஒரு எயிட் தேர்ட்டி போலலாம் வந்து தூங்கிட்டு மார்னிங் சீக்கிரமாக வந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாக எழுந்து எக்ஸசைஸ்ன்னு வரும்போது வாக்கிங் பெஸ்ட் ஓகேங்களா ஸோ மற்ற எக்ஸசைஸோட நான் சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதும் அண்ட் வாக்கிங் பண்ணுறதுமே வந்துட்டு போதுமானதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருந்துச்சு டயாபெட்டிக் லெவல் அப்படின்னா உங்களோட டாக்டரை கேட்டுட்டு வந்து நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கலாம் அண்ட் வந்து வெண்டைக்காயை வந்து லைட்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு காலையில் அந்த வாட்டர் வந்து குடிக்கலாம் ஸோ வந்து வெந்தயத்தை வெந்தயம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா ஸோ அதை அதை அந்த பவுடரையும் வந்துட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் ஸோ நார்மல் டீ போடுறீங்க இல்லையா ஸோ நார்மல் டீ போடும் போது அதில் வந்து இந்த காஞ்ச ஆவாரம் பூ வந்து நாட்டு மருத்துவ கடையிலலாம் கிடைக்கும் ஸோ இல்லை ஃப்ரெஷ்ஷாக கடைஞ்சாலும் பரவாயில்ல அதை வாங்கி வச்சுட்டு அதுல வந்துட்டு நீங்கள் டீ போடும் போது தண்ணியில் டீ தூள் போட்டு கொதிக்க வைப்பீங்க இல்லையா ஸோ அப்போ ஒரு குட்டி பீஸ் ஆஃப் அந்த குட்டி ஒன்று இல்லை ரெண்டு பீஸ் ஆஃப் அந்த ஆவாரம் பூ அந்த டீல போட்டு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் ஸோ அது வந்து ஆவாரம் பூ டீ ஓகேங்களா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் டயபெட்டிக் லெவலை நல்லா கண்ட்ரோல்டாகவே வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும் கண்டிப்பாக வந்துட்டு ப்ராப்பராக உங்களுக்கு டயபெட்டிக் வந்துருச்சு கன்ஃபார்ம் அப்படின்னா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட டாக்டரை போய் பார்க்கணும் அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் அவங்க கொடுக்குற எக்ஸசைஸ் அவங்க கொடுக்குற ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதுதான் ரொம்ப நல்லது அப்போ தான் உங்களோட லெவலை வந்துட்டு நார்மலாக வந்து நீங்கள் கொண்டு வர முடியும் ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க